இன்னைக்கு காலையில வழக்கம் போல என்னோட டெய்லி ஒர்க்குக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு உருவாகி இருக்க இந்த நரசிம்மர் கோயில் பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இங்க வெறும் புதர் தான் இருந்துச்சு, எப்ப கட்டினாங்கன்னே தெரியல. சரி, இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலான்னு இந்த ஏரிக்கிற ரூட் வழியா கழனிக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ரூட்ல நடவு நட்டுட்டா ரைட் சைட்ல ரொம்ப அழகா பச்சை பசேல்னும், லெஃப்ட் சைட்ல கொசத்துல யாரும் பேரலா போயிட்டு இருக்கும். இந்த ஆறை பத்தி சொல்லணும்னா, ஆந்திரால இருக்க பள்ளிப்பட்டு ஊர்ல கிருஷ்ணா நதியோட வழித்தடத்துல ஆரம்பிச்சு 800 வரைக்கும் போய் கடல்ல கலகுது. கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுதுங்க. ஆந்திரால ஒரு 3 டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பூண்டி ரிசர்வாயர் மட்டும்தான் இந்த ஆத்தோட இடையில தமிழ்நாடு பகுதியில இருக்கு. மழை எல்லாம் பயங்கரமா பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா தண்டத்துக்கு அந்த தண்ணி எல்லாமே கடல்ல போய் கலகுது. இதை கவனிக்க ஆள் இல்ல. சரி, நம்ம போற வழியை பாப்போம்னு சொல்லி கிளம்பிட்டேன். எங்க ஊர்ல பல பயிர் சாகுபடி நடக்கும். அதுல முக்கியமானது நெல் மட்டும்தான். கரும்பு மற்றதெல்லாம் ஆந்திரா பார்டரில் விளைவிப்பாங்க. அதை விட்டால் செகண்டரி பயிரில் ஃபஸ்ட் இருக்கிறது இந்த மலபார் காய் தான். நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற வெள்ளரிக்காய் போல தான் இந்த காயும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பாவக்காய் தோட்டம். எங்கள் ஏரியாலெல்லாம் பெரிய அளவில் நிலம் வச்சிருக்க விவசாயிங்க நெல் மட்டுமே பயிரிடுவாங்க. சின்ன சின்ன இடம் வச்சுருக்கவங்க இது போல் காய்கறிகளை பயிர் செஞ்சு தினந்தினம் மார்க்கெட்டுக்கு அறுத்து வியாபாரம் பார்த்துப்பாங்க. இங்க பாத்தீங்களா, எவ்வளவு அழகா பாவக்காய் போட்டிருக்க வயல்லையே வரப்பு ஓரத்துல பூசணிக்காயும் விளைச்சல் பண்ணிருக்காங்க. இந்த காயும் கரெக்டா ஒரு அமாவாசை டைம்ல கொஞ்சம் டவுன் பக்கமா கொண்டு போய் நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க. அங்கிருந்து கிளம்பின உடனே வர வழியிலேயே ஒரு பப்பாளி மரம் மாட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு, அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதுல பிபி செஞ்சு ஊதுவாங்க. இதோட எச்சில இருக்கிற இலைகளை கட் பண்ணிட்டு அதோட முனையில ஒரு விரல் அளவுக்கு கீரல் போட்டு ஆப்போசிட் சைட்ல ஊதுனா பிபி சவுண்ட் வருங்க. நான்லாம் இதை பண்ணி நிறைய விளையாடி இருக்கேன். எங்கள் ஊரில் இந்த சீசனில் மலபார் காய்க்கு அடுத்ததாக பயிர் செய்யக்கூடிய முக்கியமான காய்கறி தான் வெண்டைக்காய். காய் வந்து 2 மாதம் மட்டுமே பலன் தரக்கூடிய இந்த ரகம் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு லாபமான பயிராகவே இருக்கு. தினம் தினம் வருமானம் ஈட்டி தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. மற்ற காய்கறிகளான சுரக்காய், பீர்க்கங்காய், வெங்காயம், முட்டைகோஸ் பற்றி இன்னொரு பதிவில் போடுறேன். சரி, இதெல்லாம் பார்த்த கையோட என்னோட பர்சனல் ஒர்க் விஷயமா என்னோட தம்பி ஊருக்கு போகிற வழியில் என் கண்ணில் பட்ட அதிசயமான மரம் தான் இது. வேற எந்த மரமும் இல்லைங்க, பப்பாளி மரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு ஹைட்டுக்கு மரம் பார்த்துருக்கேன். ஆனால் வீடு தாண்டி அதுவும் இத்தனை கிளை விட்டு செழிப்பாக வளர்ந்துருக்க பப்பாளி மரத்தை இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி இருக்கும் போல். ரொம்ப நாளாக என்னோடய ஃப்ரெண்டு வைக்கோல் கட்டுற மிஷின் வாங்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கான். என் தம்பி வயல் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அறுவடை முடிச்சு இன்னைக்கு வைக்கோல் சுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால இங்க வந்து அவங்க கிட்டயே நேரடியாக விசாரிச்சு அப்படியே உங்களுக்கும் இதை காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். அந்த மிஷின் ஓனர்கிட்ட தேவையானதை விசாரிச்சுக்கிட்டு கையோட பக்கத்தில் இருந்த என் தம்பியோட மாம்பழம் தோப்புலையும் நிறைய விதமான மாங்காய் காய்ச்சிருந்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போவோம்னு சில காய் மட்டும் பறிச்சுட்டு நேராக கழனிக்கு கிளம்பிட்டேன். வெயில் சரியாக காயறதுனால வரப்பு புல் மருந்து அடிக்க இதுதான் சரியான நேரம்னு வாங்கி வச்சிருந்த கிளைஃபோசெட் மருந்தை மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். வெறும் மருந்து சரியாக கேட்கலன்னு பக்கத்து விவசாயிங்க சொன்னதுனால கொஞ்சம் உப்பு எலுமிச்சையும் கலந்து மெஷினில் அடிக்க ஆரம்பித்தேன். ஃபைனலாக எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கிளம்பும் பொழுது இவரை பார்த்தேன். ரொம்ப வருஷமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நானும் யூடியூப்பில் பார்ப்பேன், 100 ஆடு வளர்த்தா 1,000,000 லாபம், 1,000,000 லாபம்னு சொல்லுவாங்க. அதுவும் கொஞ்சம் வருஷமாக வரன் மேலே ஆடு வளர்ப்பு அது இதுன்னு சொல்லி புதுசாக விவசாயத்துக்கு உள்ள வர ஐடி எம்ப்ளாயீஸ் ஆர் எல்ஸ் வெல் செட்டில்டு மணி பேக்கப் இருக்கவங்க டெக்னிக்கலாக செய்கிறேன்னு சொல்லி காசு வேஸ்ட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். சரி, இத்தனை வருஷமாக இதையே வாழ்வாதாரமாக வச்சுருக்க இவரை விட்டால் வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக இதுதான் லாபம். செம்மறி ஆடு நல்லா மேய்க்கணும், ஆள் இருக்கணும், நல்லா மேய்க்கிற ஆள், நல்ல மெடிக்கல் மேய்ச்சி நோய் வந்தால் டாக்டர். ஆனால் அந்த கொட்டைகள்லாம் கட்டி 100 ஆடு வளர்த்தா 1,000,000 லாபம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையாக பொய்யா? வியாபாரம் நீங்க கூப்பிடுறத பொறுத்து. நீங்க வந்து கறிக்கடைக்காரங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஆடு கொண்டு கூப்பிட்டா வந்து 10,000 ஆடு, 5,000, 4,000. சரி சரி
சரிங்க, இதுவரை இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் இன்னும் பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.